Rejoice Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல நான் ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்பாக அது சம்பந்தமா ஒரு சின்ன கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை இணைச்சு சொல்றேன். இது அநேக வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மை சம்பவம். இதுல வந்து ஷாஜஹான் வாழ்ந்த காலத்துல ஷாஜஹானுக்கு மிர் ஜும்லா அப்படின்னு சொல்லி அஸ்ஸாம்ல ஒரு ஃப்ரெண்ட் உண்டு அவருக்கு. அப்ப அவரு வந்து என்ன சொல்லியிருக்காரு, நான் உங்க நாட்டை வந்து நான் பார்க்கணும், எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும், எனக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லும் பொழுது மிர் ஜும்லா வர்றாரு அஸ்ஸாம்ல இருந்து. அவருக்கு எல்லா விதத்திலையும் நம்ம நல்லபடியா அவரை வரவேற்று நம்ம நாட்டுடைய சிறப்பெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜஹான் தன்னுடைய கேபினெட் மெம்பர்ஸ் கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு அவரு எல்லாருக்கும் பொறுப்பான சில காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துறாரு, இதற்கு நீ கவனிச்சுக்கணும்னு சொல்லி சில பொறுப்புகளை கொடுக்கறாரு. அதோட கூட அவர் ஒருத்தரை தேடுறாரு, அது யாருன்னா ஒரு செக்ரட்டரி மாதிரி இருக்கணும், கம்ப்ளீட்டா வந்து அவரு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா மிர் ஜும்லாங்கிறவரோடையே இருந்து அவர் வர்றதுல இருந்து அவர் மறுபடியும் அவர் நாட்டுக்கு போற வரைக்கும் அவரோடைய தான் இருந்து அவரை பாதுகாக்கணும். அந்த மாதிரி ஒரு 30 days இருக்க மாதிரி ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி கடைசியில ஒரு வெரி புவர் ஸ்காலர், அதாவது வந்து ஒரு பெரிய ஞானி அவரு, ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒருத்தர கிட்ட போய் ராஜாவே போய் கேட்கிறாரு, என்னோட ஃப்ரெண்டு அசாம் தேசத்துல இருந்து வராரு, உங்களுக்கு என்னென்ன பாஷையில எல்லாம் பேச தெரியும்னு சொல்லும்போது எனக்கு அசாமிஸ் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த ஸ்காலர் கிட்ட சொல்றாரு, இப்படி என்னோட ஃப்ரெண்ட் வரப்போறாரு, நீங்க தான் வந்து ஃபுல்லா அவரை கவனிக்க போறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரம் இல்ல, அந்த ஷாஜஹான் சொல்றாரு, இவர் வந்து ஒரு பெரிய கிவர், அதாவது வந்து கொடை வள்ளல், யார் இருந்தாலும் யாருக்கிட்ட அவர் கொஞ்ச நேரம் பேசினா கூட அவர் பாக்கெட்ல இருந்து எதையானு எடுத்து கொடுப்பாரு, அது தங்கமா இருக்கலாம், வைரமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இந்த ஸ்காலர் நினைச்சுக்கிட்டாராம், ஞானி நினைச்சுக்கிட்டாராம், ஓகே இனிமேல்ட்டாலும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. மனைவி கிட்ட சொல்றாரு, 30 days நீ என்ன எதிர்பார்க்காத, நான் ராஜாவுடைய ஃப்ரெண்டுக்கு நான் ஊர் சுத்தி எல்லாம் சுத்தி காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அதே சமயத்துல அவர் வந்து கொடை வள்ளல்ங்கிறதையும் அந்த மனைவி கிட்ட சொல்லிட்டு போறாரு. சொன்ன பிறகு இந்த மனைவி என்ன பண்றாங்க, இப்படி ஒரு கொடை வள்ளல்னா அவரை குறிச்சு தெரிஞ்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா, நம்ம வந்து ஏழ்மையில இருக்கோம், இனிமே ஆட்டும் நமக்கு நல்ல வாழ்க்கை வரும்னு சொல்லிட்டு போய் நகை கடையில போய் அங்க சொல்றாங்க, என்னோட கணவர் தான் வந்துட்டு செக்ரட்டரி மாதிரி இருக்க போறாரு, எனக்கு இந்த நகையெல்லாம் பிடிச்சிருக்கு, இதெல்லாம் நீங்க எனக்கு கொடுங்க, அவர் வந்து இந்த 30 days கழிச்சு அவர் போகும்பொழுது நான் இதெல்லாம் செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லி நகையை வாங்கிக்கிறாங்க. அது மாதிரி பட்டு புடவையோ இல்ல குர்த்தியோ என்னமோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. எல்லாமே வாங்கி இப்ப நிறைய பொருள்களோட அவங்க வீட்டுல இருக்காங்க. இதுக்கு மத்தியில 30th day வந்துருச்சு, இப்ப வந்து மிர் ஜும்லா ஊருக்கு போறாரு. அப்ப வந்து அவர் பாக்கெட்ல கைய போட்டுட்டு சொல்றாரு, உனக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கெட்ல பாக்குறாரு, அங்க ஒண்ணுமே இல்லை. உடனே அவரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சொல்றாரு, ஐயோ உனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாருக்கும் கொடுத்தேன், நீ வந்து எனக்கு ஸ்பெஷல், நீ என்னோடய இத்தனை நாள் இருந்திருக்க, உனக்கு நான் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படி பாக்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, நான் இப்ப கிளம்பி போக வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவரு வந்து விம்மி விம்மி அழுகுறாரு. நம்ம ஸ்காலருக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு, ஒண்ணு கூட எனக்கு கொடுக்காம போறாருன்னு சொல்லிதான் அவர் அழுகுறாரு. ஆனா இந்த மிர் ஜும்லா என்ன நினைச்சுக்கிறாரு, நம்ம போறோம்னு சொன்னோடனே எப்படி அழுகிறாரு, இவருக்கு நம்ம மேல எவ்வளவு அன்பு பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு எந்தோ யோசிச்ச மாதிரி கோட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மறைவா இருக்கக்கூடிய ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு கோல்டன் கலர் பவுச் ஒன்னு எடுக்கிறாரு. அந்த பவுச் எடுத்து இதுல ஒண்ணு விலையேற பெற்றது ஒண்ணு இருக்கு, நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவரும் கையில வாங்கிட்டு மிர் ஜும்லா கிளம்பிடுறாரு. இந்த கோல்டு பவுச்சுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சுருக்கு பை, அந்த சுருக்கு பைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து வேகமா பாக்குறாரு. ஒரு வெள்ளை கலர்ல ஒரு கல் இருக்கு, அதை பார்த்தோடனே இவருக்கு ரொம்ப கோவம் வருது. கோவம் வந்துட்டு ஒரு கல்லை வந்து ஒரு கோல்டன் பவுச்சில போட்டுட்டு இவன் கொடுத்துட்டு ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கத்துறாரு. வைஃப போய் பார்த்தா வைஃப் நல்லா பட்டுல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நகையெல்லாம் கழுத்துல போட்டுட்டு வரவேற்கிறதுக்காக ரொம்ப ஆவலோட நின்னுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏது உனக்கு, இதெல்லாம் எங்க இருந்து அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது போச்சு, எனக்கு இருந்ததும் எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்ப மனைவி வந்து சொல்றாங்க, அவர் என்ன கொடுத்தாருன்னு சொல்லும்போது இங்க பாரு இதைதான் கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமா பேசுறாரு.
அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப கோவம் வந்ததுல அந்த பவுச்சோட அந்த கல்லையும் எடுத்து இப்போ தூக்கி வீசுறாரு. வீட்டுல இருந்து தூக்கி வீசுறோன்னே அவர் வாசல்ல வந்து ஒரு சின்ன சட்டி இருக்கு, அந்த சட்டிக்குள்ள போய் இந்த சுருக்கு பை அந்த கல்லோட விழுந்துருது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சோதனை மேல சோதனை, அவங்க வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் திருப்பியும் கொடுக்க முடியாது, அவங்க கடன் மேல கடன் பட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. 6 மாசம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் அவர் ஒரு நாளைக்கு ரொம்ப சோகமா அவர் வாசல்ல உட்காரும் போது அந்த சட்டிக்குள்ள பாக்குறாரு, அதே கல்லு அங்கதான் கிடக்கு, யாரும் எடுக்கல. அதை எடுத்துட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாரு, இந்த கல்லு என்னவா இருக்கும், எதுக்கு இந்த கல்லை வந்து எங்கிட்ட கொடுத்தாரு, நம்ம வந்து ஒரு கோல்ஸ்மித் கிட்ட போய் அதை பத்தி கேட்கணும்னு சொல்லிட்டு நகைக்கடைக்காரங்க கிட்ட போய் கேட்கும் பொழுது அவர் வந்து ஒரு கிளாஸ் கடியில வச்சு அதை நல்லா துல்லியமா பார்க்கும் பொழுது இது வந்து உலகத்திலேயே கிடைக்காத ஒரு பெரிய ஒரு சொத்து, உன் கைக்கு எப்படி கிடைச்சது, இது வந்து கோஹினூர் டயமண்டு, இந்த கோஹினூர் டயமண்ட் வந்து உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் கதையெல்லாம் சொல்றாரு. நீ போய் உடனே ராஜா கிட்ட போய் இதை கொடுத்துரு, ஷாஜகான் அவர்கிட்ட போய் கொடுத்துரு, இல்லைன்னா உன்னை ஜெயில கூட போட்டுருவாங்க, இது ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு கல்லு அப்படின்னு சொல்லும் போது அவர் வேகமா ராஜா கிட்ட போறாரு. ராஜா பார்த்துட்டு சொல்றாரு, இப்ப நீ என்னைய காட்டிலும் நீ தான் இப்ப பெரிய பணக்காரன், ஏன்னா இந்த கல்லு விலை மதிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சொத்து. இப்ப இதை வந்து நான் உன்கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் உனக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன்னா, என்னோட சொத்துல சில ராஜ்யங்கள் இருக்கு இல்லையா, அந்த ராஜ்யங்களுக்கு நீ தலைவனாயிரு, நீ ராஜா வாயிடு, நீ எனக்கு அடியிலதான் இருப்ப, ஆனா நீ வந்து ஒரு குட்டி ராஜா, அந்த அளவுக்கு நான் உனக்கு வெல்த்தும் ப்ராப்பர்ட்டியும் எழுதி தரேன், ஆனா அந்த கோஹினூர் டைமண்ட் மாத்திரம் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கியிருக்காரு. இது நிமித்தம் அந்த ஞானி, அவர் ரொம்ப ஏழையான ஒரு மனுஷன், பெரிய பணக்காரனா ஒரே நிமிஷத்துல மாறினாரு. இதுல என்ன முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னா, அந்த கல் வந்து பாக்குறதுக்கு வந்து வெள்ளக்கல்லா இருக்கு, ஆனா அதை வந்து தீட்டும் பொழுது அதுல டிஃபரண்ட் சைட்ஸ், அந்த கட் டிஃபரெண்ட், ஒரு 72-84 கட் ஒவ்வொரு பக்கமும் அதை லேசா திருப்பும் போதே பயங்கரமா முகத்துல கண்ணுக்குள்ள அடிக்கும் அவ்வளவு ஒரு வெளிச்சம். அதோடைய விவரம் பாத்தீங்கன்னா எத்தனையோ செவரல் க்ரோர்ஸ் ஆஃப் மணி, எத்தனையோ கோடி கணக்குல விலை போகக்கூடிய ஒரு சொத்து. இன்னைக்கு வந்து இந்த கோஹினூர் டைமண்ட் எங்க இருக்குதுன்னு சொன்னா, எலிசபெத் மகாராணியோடைய இங்கிலாந்து தேசத்துல அவங்களுடைய அந்த கிரீடத்துல நடுமத்தியில வைக்கப்பட்டிருக்கு. எப்படி அவங்க வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த நாட்டுக்குள்ள வந்து அவங்க வாழ்ந்த டைம்ல அந்த கோஹினூர் டைமண்ட் அவங்க எடுத்திருக்காங்க. ஆக இப்படி உள்ள விலையேற பெற்ற ஒரு காரியம் வந்து ஒரு சின்ன சட்டிக்குள்ள இருந்துச்சு, ஆனா அவங்க புரிஞ்சிக்கல. இன்னைக்கு வந்து நம்ம இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற தெய்வம், அவருக்கு வந்து விலை மதிப்பே நம்ம கொடுக்க முடியாது, ஆனாலும் கூட அந்த காட்டி கொடுத்த யூதாஸ் பாருங்க, 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தான், எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம். ஆனா நமக்கு தெரியும் அவர் எவ்வளவு விலையேற பெற்ற தெய்வம்னு சொல்லிட்டு, அவருக்கு விலை மதிப்பே இல்லை. இப்படி உள்ள தெய்வத்தை நம்ம உள்ளத்துல வச்சுக்கிட்டு இன்னும் நம்ம வந்து வேதனையோட வருத்தத்தோட கவலையோட அந்த ஞானிய போல நம்ம வந்து புத்தி இல்லாத நம்ம நடந்துட்டு இருக்கோமா, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம். நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு வந்த பிறகு ரட்சிப்பு என்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம வாழ்க்கையில இன்னும் அறியாமையினால நம்ம வந்து ஆண்டவரை இன்னும் அறியாம இருக்கிறோம், இன்னும் நிறைய காரியங்கள் ஆண்டவரை பத்தி அவருடைய ஆழங்களை பத்தி அறியாம இருக்கிறோம். அதுக்காகத்தான் இந்த கதையே நான் சொன்னேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன், நான் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது ஒரு துளி தண்ணி தான், ஒரு பெரிய சமுத்திரத்துல இருக்கக்கூடிய தண்ணியில ஒரு துளி தான் எனக்கு இயேசுவை பத்தி தெரியும்னு நான் சொல்லிக்கிறேன், தாழ்மையமாக சொல்லிக்கிறேன். ஆனா இன்னும் நான் அறிய வேண்டியது எக்கச்சக்கம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை குறிச்சு நம்ம இன்னும் அதிகமா அவருடைய ஆழங்களை அறியணும். இப்ப கூட நம்ம ரோமர் 11:33-36 நம்ம வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவனுடைய ஐஸ்வர்யம், அதுக்கு முன்னாடி ஆ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டிருக்கு. இந்த ஆன்னு சொன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பவுல் அப்போஸ்தலனுக்கு
ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய கண்களை திறந்து என்னுடைய ஐஸ்வர்யத்தை நீ பார்க்கணும், என்னுடைய ஆழத்தை நீ பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் செஞ்சிருக்காரு. அதான் பவுல அப்போஸ்தலன் ஆ அப்படின்னு வாயை திறந்து சொல்றாரு. இன்னைக்குள்ள லாங்குவேஜ்ல நம்ம வா அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரிதான் அவர் ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அப்ப வந்து நமக்கு வந்து அந்த ஆழம் தெரியல, நமக்கு அவருடைய அன்புக்கு ஒரு ஆழம் இருக்கா, அன்புக்கு ஒரு ஆழமே இல்லை, எதுக்குமே ஒரு மெஷர் ஒரு லிமிட்டுங்கிறதே இல்லை ஆண்டவர் கிட்ட. அவருடைய அன்பு, அவருடைய இரக்கங்கள், அவருடைய அறிவு, ஞானம் எல்லாமே வந்து அளவிட முடியாததா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கோஹினூர் வைரத்தை காட்டிலும் எத்தனையோ மடங்கு மேன்மையுள்ள ஒரு தெய்வம். அவரை நம்ம உள்ளத்துல வச்சுட்டு நம்ம இன்னும் அறிய வேண்டியது அதிகமா இருக்கு. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராய்ந்து அறிந்தவன் யார்? இன்னைக்கு நம்ம இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சரபிளா இருக்கணும். ஆண்டவரே, நாம் அறியறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன், நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நீங்க வெளிச்சமா காண்பிச்சர்லங்கப்பா. நான் வந்து பிறருக்கு நான் உங்களை பத்தி நான் இன்னும் நிறைய எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு, நான் ரொம்ப அறிவுல குறைவுள்ளவளா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அவர் ரொம்ப சந்தோஷமா தன்னை ரிவீல் பண்ணுவாரு. அவருக்கே சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையிலையும் நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு சூத்திரம் ஆண்டவரே, விலையேற பெற்ற தெய்வம், உண்மை நாங்கள் அறிந்து கொள்வதே எங்களுக்கு நீ பெரிய ஒரு ஞானமா இருக்கும் ராஜா. எங்களுக்கு ஞானம் இல்லை கேட்கிறோம் நல்ல பிதாவே. Amen. மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டாப்னி ஜோசப், செல் 9171100011. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.